இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள புதிய ஒரு திட்டமான எலக்டார்ஸ் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் என்று சொல்லப்படக்கூடிய, வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் பிற விவரங்களை சரிபார்க்க, தாங்களாகவே சரிபார்க்க ஒரு வாய்ப்பினை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இது இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 30ஆம் தேதி வரை இந்த செயலி, அதாவது இந்த ஆப், மொபைல் ஆப் அமலில் இருக்கும். இந்த மொபைல் ஆப் மூலமாக நேரடியாக வாக்காளர்கள் தங்களுடைய விவரங்களை பதிவு செய்தால் அவர்களுடைய அந்த எபிக் கார்டு டீட்டெயில்ஸ், தேர்தலினுடைய அந்த அடையாள அட்டை போன்ற அனைத்து விவரங்களும் அந்த செயலி மூலமாகவே பார்த்து கொள்ளலாம். அதில் ஏதாவது திருத்தங்கள் தேவைப்பட்டாலோ, அதாவது ஒரு சில திருத்தங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா, பெயர் சேர்த்தல், அதாவது படிவம் மாறு, இப்போ என்னுடைய ஒரு நபருடைய வயது 18 வயது பூர்த்தி அடைந்திருந்து அவருடைய பெயர் பட்டியலில் இல்லைன்னா அந்த பெயரை வந்து புதுசாக சேர்க்கிறதுக்கு அந்த படிவம் மாறு. ஒரு சில நபர்கள் இறந்திருக்கலாம், அல்லது இடம் மாறி இருக்கலாம், அல்லது அந்த இடத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆப்சன்ட் ஷிஃப்டட் டெட் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வாக்காளர்களை வந்து பெயர்களை வந்து நீக்கிறதுக்கு வந்து படிவம் 7. அதுக்கப்புறம் வாக்காளர்னுடைய பெயர் திருத்தங்கள், சில அட்ரஸ் திருத்தங்கள் போன்றவை தெரிவிக்கிறதுக்காக படிவம் 8, படிவம் 8A, இந்த மாதிரியான வசதிகள். இது வந்து வழக்கமாக இருக்கிற வசதி தான், படிவம் 6, 7, 8, 8A பொதுவாகவே வந்து எல்லா ரிவிஷன்லேயும் வந்து சமரி ரிவிஷன், ஸ்பெஷல் ரிவிஷன் எல்லாம் இந்த படிவங்கள்ங்கிறது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறது தான். இதில் இந்த புதுமையான அம்சம் என்னென்னா, இந்த விவரங்களை எல்லாம் செயலிலேயே மொபைல்லையே வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த மொபைல்லையே வந்து பார்த்துட்டு அது சம்பந்தமான படிவங்களை வந்து அந்தந்த பகுதியில் வரக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கொடுக்கலாம், அல்லது அந்த தேர்தல் பதிவு அலுவலர் இருப்பார், ERO இருப்பாங்க, மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் ஜோனல் ஆஃபீஸில் வந்து அதை கொண்டு வந்து கொடுக்கலாம், RDC ஆஃபீஸில் கொடுக்கலாம், ஹெட் குவார்ட்டர்ஸில் கொடுக்கலாம், அந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து அவங்களாகவே அந்த படிவங்களை வந்து கொடுக்கலாம். அதை வந்து BLOs வந்து முறைப்படி வெரிஃபை பண்ணி சேர்த்தல் நீத்தல் போன்ற விவரங்கள் எல்லாம் வந்து செய்துக்குவாங்க. இது சம்பந்தமாக இன்னைக்கு வந்து அனைத்து அரசியல் கட்சிகளினுடைய ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. இப்போ தான் அந்த கூட்டம் முடிஞ்சது. அரசியல் கட்சிகளினுடைய கூட்டம் எதுக்காக நடத்துகிறோம்னா, இந்த சேவைகளை அரசியல் கட்சியினர் பயன்படுத்தி கொண்டு அவர்களும் வந்து இந்த மொபைல் ஆப்பினுடைய முழு பயன்பாட்டை வந்து உபயோகப்படுத்திக்கணுங்கிறத ஒரு அவேர்னஸ் மாதிரி அவங்களுக்கு கிரியேட் பண்ணி, அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஐடி விங்கினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து எப்போ வேணாலும் வந்து எங்களுடைய தேர்தல் அலுவலகத்துக்கு வந்து அதனுடைய விவரங்களை வந்து கேட்டுட்டு போகிற மாதிரி ஒரு மீட்டிங் இப்போ தான் முடிச்சிருக்கிறோம். எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சார். இந்த அனுமதியின்றி பேனர்கள் வைக்கப்பட்டிருப்பா, தற்போது வரை சுபஸ்ரீ மரணத்துக்கு பிறகு எத்தனை பேனர்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது? இப்போது சற்றேறக்குரிய நம்ம மாநகராட்சி எல்லைக்குள்ளாக 7000 பேனர்கள் மட்டுமல்ல, பேனர் ஹோர்டிங்ஸ், அதாவது ஹோர்டிங்ஸ்ங்கிறது என்ன, மிகப்பெரிய அளவில் வச்சுருக்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பர பதாகைகள், இந்த மாதிரியான பெரிய பெரிய விளம்பரங்கள், இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000க்கு மேலே, இது நேற்றைய சாயங்கால நிலவரப்படி 7000க்கு மேலே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், அனுமதி இல்லாமல் வச்சுருக்கிறது. இந்த இப்போதைக்கு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தமிழக அரசினுடைய பல்வேறு உத்தரவுகளின் அடிப்படையில் எங்கேயுமே வந்து இந்த பேனர்ஸ் அண்ட் இது வந்து வைக்கிறதுக்கு வந்து அலௌடு கிடையாது. ஸோ அதனுடைய அடிப்படையில் மொத்தமாக இது வரைக்கும் 7000 பேனருக்கு பக்கம், இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம், அது இன்றைக்கி ஈவினிங் தான் அந்த டேட்டா தெரியும். இதை வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு மண்டலத்துக்கும், ஒவ்வொரு வட்டாரத்துக்கும், சென்னை 3 வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஸ்பெஷல் வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்குறோம், மேன் பவர் கொடுத்துருக்குறோம். இதை வந்து சீக்கிரமாக வந்து இந்த பணிகளை முடித்து கம்ப்ளீட்டாக வந்து இதை வந்து ஒரு கிளென்ஸ்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்துகிட்ருக்கோம். வடகிழக்கு பருவமழை இன்னும் கொஞ்சம் நாளில் தொடங்கப்போகுது. இந்த நிலையில் கூட சென்னையில் பல்வேறு முக்கிய சாலைகளில் வந்து இந்த பள்ளம் தோன்றது, கேபிள் குறைக்கிற பணி இன்னுமே நடந்துட்டு இருக்குது. இந்த பணிகள்லாம் எப்போ நடைபெறும்? அதே போல் அனுமதி இல்லாமல் பல்வேறு நிறுவனங்கள் வந்து இந்த பணிகளை மேற்கொள்வதால் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்றைக்கு செய்தித்தாள்கள் எல்லாம் கூட வந்துருக்கு.
அதாவது சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ரோட்கட்ஸ் அப்படிங்கிறது சொல்ல அப்படிங்கிறத விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துறைகள் வந்து பல்வேறு வளர்ச்சி பணிகள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சென்னை மெட்ரோ வாட்டர், குடிநீர் திட்ட பணிகள், பாதாள சாக்கடை பணிகள், எலக்ட்ரிசிட்டி போர்டு பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்து ஒரு மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக மாற்றிட்டுருக்குறாங்க. அது மாதிரி வந்து டெலிஃபோன்ஸ், பிஎஸ்என்எல், ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்க முறைப்படி அனுமதி வாங்கி இந்த ரோட் கட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு காமனாக வந்து ஒரு கோஆர்டினேஷன் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கோஆர்டினேஷன் குரூப்பில் அந்தந்த துறையினுடைய அலுவலர்கள், மாநகராட்சி அலுவலர்கள், காவல்துறை அந்த பகுதியை சார்ந்த காவல்துறை அலுவலர் எல்லாருமே வந்து இதில் கோஆர்டினேட் பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம். இதில் மேக்ஸிமம் இருந்த இஷ்யூஸை வந்து படிப்படியாக வந்து ஒவ்வொரு இடம் வாரியாக குறைச்சிட்ருக்குறோம். இப்போது வருகின்ற இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து நவம்பர் 15th ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வந்து இந்த ரோட்கட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இப்போது சில முயற்சிகள் எடுத்துகிட்ருக்குறோம். அந்த முக்கியமாக ஏன் என்ன காரணம்னா அந்த ஒரு 30-40 நாள் தான் வந்து அதிகமான மழைப்பொழிவு இருக்கிற ஒரு காலகட்டம். இதில் பல்வேறு பணிகள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த கோஆர்டினேஷன் வந்து சில சிரமங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த நேரத்தில் வந்து ரோட் கட்ஸ் பண்ணி சிரமங்களை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் பீரியட் வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து ஒவ்வொரு வட்டார அளவுலேயும் வந்து இந்த கோஆர்டினேஷன் வந்து இன்னும் வேகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்திரப்படுத்துறதுக்குண்டான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொரு 1-2 months இது ஸ்ட்ரீம்லைன் ஆயிடும். சார், இந்த ரோந்து வாகனங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் வந்து செயல்படுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிற தகவலாக தெரிவிச்சிருந்தீங்க. இந்த நிலையில் இந்த ரோந்து வாகனங்கள் மூலம் தற்போது எத்தனை பேனர்கள் வந்து அகற்றப்பட்டிருக்கு, அதே மாதிரி பொதுமக்கள் வந்து எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் போய் வந்துருக்கு? இல்லை மொத்தமாக, அதாவது இதுவரை நம்ம இந்த டோட்டலாக ரிமூவ் பண்ணது வந்து 7000, இது சிட்டி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணது 7000, இதில் ஜோனல் வெஹிக்கிள்ஸ் எல்லா வெஹிக்கிள்ஸும் சேர்த்து ரோந்து வாகனங்களுடைய இந்த 2-3 நாளில் வந்து ஒரு 1000 வரைக்கும் இருக்கலாம். அந்த டேட்டா வந்து நான் கம்ப்ளீட்டாக எடுத்துட்றேன், ஒரு 1000 வரைக்கும் இருக்கலாம் கண்டிப்பாக. நிறைய கால்ஸ் வந்துட்டுருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 100-150 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 3 செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். 3 செல்ஃபோன் நம்பரும் அந்தந்த ரீஜன்ஸ்லேயே வந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். ஒரு 150 கம்ப்ளைண்ட்ஸ் வரைக்கும் வந்து எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் அட்டன் பண்ணி எல்லாமே எடுத்துட்டோம். இல்லாத போயிருந்தால் இன்னும் இங்கே 1913 நம்பருக்கு வந்திருக்கும், பல்வேறு என்னுடைய நம்பருக்கு வந்திருக்கும். அது வந்து எங்கேயுமே வந்து அன்அட்டெண்டடாக இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிருக்கோம்.